ஈழத்தின் முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் பகைசார் ஓய்வு நிலை பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் காலமானார். அவருடைய இழப்பு என்பது இன்று தமிழ் பேசும் உலகிற்கு பேரிழப்பாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே தமிழகத்தின் அறிஞர் என்ற வகையில் இன்று கர்நாடக திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவராக இருக்கிறீர்கள். ஏற்கனவே வார்சா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையிலே பேராசிரியராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். ஈழம் குறித்தும் கூட பல்வேறு ஆதரவு நிலைகளில் இருந்து செயற்பட்டிருக்கிறீர்கள். அமைப்பியல் சிந்தனை மட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக கருதப்படுகின்றது. எனவே இந்த பேராசிரியர் சிவத்தம்பியினுடனான அனுபவம் அல்லது அவர் குறித்த உங்களுடைய பதிவுகளை சொல்ல முடியுமா? அதாவது நான் பேராசிரியர் சிவத்தம்பியோட ஒரு 1967 அவருடைய நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சமீபத்தில் நான் இந்த செய்தி, துக்ககரமான இந்த செய்தியை இன்றைக்கு காலையில் நண்பர்கள் தொலைபேசி மூலமாக தெரிவித்தாங்க. உடனடியாக எனக்கு அவரை திராவிட பல்கலைக்கழகத்திற்கு எப்படியாவது அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நான் 2008 எடுத்த அந்த முயற்சி தான் நினைவுக்கு வந்தது. அதாவது அவரை போன்ற ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்திற்கு வர வேண்டும். அந்த பல்கலைக்கழகம் அப்போது மிக உயர்ந்த லட்சியங்களை கொண்டதாக இருந்தது. அதாவது திராவிட ஆய்வுகள், மலையாள கன்னட தெலுங்கு ஆய்வுகள் தொடர்ந்து செய்து ஒவ்வொரு மொழிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள், உறவுகள் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்த காரணத்தினால அங்கு நடந்த சங்க இலக்கிய உயர் ஆய்வு என்பதை பேராசிரியர் கைலாசபுரியனுடைய தலைமையில் நடத்தினால்தான் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் அவரோடு, அவர் கொலம்போவில் அப்போது இருந்தார், தொடர்பு கொண்டேன். அப்போது அவர் வருவதாக ஒத்துக்கொண்டார். அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவருடைய மகள் பெங்களூரிலே இருந்தார், வந்து இங்கு தங்கியிருந்தார். அப்போது அவருக்கு நடமாட முடியாது. ஆனாலும் அந்த புலமை ஆர்வத்தினால நான் வேறு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால வருவதற்கு ஒத்துக்கொண்டார். அப்போது அந்த பல்கலைக்கழகத்தில் முதன் முதலாக சங்க இலக்கியத்தை தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற அறிஞர்கள் மத்தியில் அந்த விவாதத்தை நாங்கள் வைக்க வேண்டும் என்று ஒரு அமர்வை ஆலோசனை செய்திருந்தோம். அந்த அமர்வுக்கு பொருத்தமானவராக இவர் தான் இருப்பார் என்று நானும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் ஆலோசனை செய்து இவரை இலங்கையிலிருந்து நாங்கள் அழைத்து அந்த அமர்வுக்கு அவரை தலைமை தாங்கும்படி சொல்லி, அதற்கு பல்வேறு நிலைகளில் கன்னடத்துக்கு அதோட சங்க இலக்கியத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, மலையாளத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்றெல்லாம் விரிவாக பேசி எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்திய ஒரு பேராசிரியராக நான் அப்போது பார்த்தேன். மேலும் அவருடைய சிந்தனைகளில் எல்லாம் மிக பலகாலமாக 35 மேலாக எனக்கு தொடர்பு உண்டு. முக்கியமாக மார்க்சிய சிந்தனையின் அடிப்படையில் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் நூல்களையும் பார்க்கிற ஒரு பார்வை எங்களை எல்லாம் கவர்ந்தது. அப்போது முதன் முதலாக நான் 1967 பார்த்த அவருடைய நூல் சிறுகதைகள் பற்றிய அவருடைய ஒரு ஆய்வு, பெரும்பாலும் பலருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆய்வு அது. கைலாசபதியினுடைய தொடர்போடு மார்க்சிய நோக்கில் அப்போதுதான் புத்தகங்கள், நூல்களை ஆய்வு செய்கிற போக்கு ஆரம்பித்திருந்தது. அந்த காலத்திலிருந்தே நான் இவருடைய ஆய்வுகளை பின்பற்றி வந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோதும் அவரை சந்தித்தேன், உறவாடி பேசிக் கொண்டிருந்தோம். அவருடைய பெரும்பாலும் அவருடைய எல்லா நூல்களையும் நான் படித்திருக்கிறேன். எனவே அவருடைய ஆய்வில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாமே எனக்கு ஓரளவு பரிச்சயமானவையாக இருப்பதுனால இப்போது நடந்திருக்கிற இந்த இழப்பு நான் காலையில் நினைத்து கொண்டேன். இவரை போன்ற ஒரு, ஏன் இவருக்கு மட்டும் இந்த அகில உலக தமிழ் ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான இடம், தலைமை இடம் என்று நான் சொல்வேன்.
அந்த இடம் இவருக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், இவருடைய ஆய்வு போக்குகளில் இருந்து வருகின்ற அந்த உள் பார்வைகளை பார்க்கிற போது இவை முழுமையான ஆய்வு. அதாவது தமிழ் நூல்களை அதற்குள்ள இருக்கக்கூடிய வரலாற்று பரிமாணம், அதற்குள்ள இருக்கக்கூடிய சோசியல், அதே போல சோசியாலஜிக்கல் சமூகவியல் பரிமாணம், இதுபோல இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த ஒரு தரிசனம், இவைகளோடு ஆய்வை மேலெடுத்து சென்றவரை வேறு ஒருவரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பெரிய தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நமக்கு மொழியியல் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இவரை போல பல் பரிமாணம் கொண்ட ஆய்வாக தமிழ் நூல் ஆய்வை மாற்றிய ஒரு பேராசிரியர் தமிழர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு முடிவு. எனவே இவருடைய மரணம் ஒரு காலகட்டத்தினுடைய, ஒரு காலகட்ட ஆய்வினுடைய ஒரு முடிவை குறிப்பிடுவதாக நான் வருத்தத்தோடு நினைத்துக் கொள்கின்றேன். ஆம், நன்றி தமிழவன் அவர்களே. அதாவது உங்களுடைய 67 ஆண்டிலிருந்து இன்று வரையான அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.